வணக்கம். தமிழ்நாடு கவர்னர் ரவி அவர்களை சந்தித்த துரைமுருகன், அதாவது நீர்வளத்துறை மந்திரியா இருக்கிறாரு. அவர் வந்து நேற்று தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவியை போய் சந்திச்சிருக்கிறாரு. எதுக்குன்னாக்கா, நீ அடுத்த 5ஆம் தேதி வந்து சட்டசபை கூட்டத்தொடர் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்குது. எப்பயுமே கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதுன்னா முதல் நாள் வந்து கவர்னர் வந்து உரையாற்றுவாங்க, அந்த சட்டசபையில் போய் உரையாற்றுவாங்க. கவர்னர் உரையோடு தான் அதை ஆரம்பிக்கும். ஏற்கனவே கடந்த முறை வந்து இவங்க சட்டசபையை ஆரம்பிக்கும்போது கவர்னர் பேசினார், பேசிட்டு அதில் ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை, அதனால தமிழ்நாடு தலை நிமிர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எம்எல்ஏ பேசியிருந்தார், கொங்கு ஈஸ்வரன் ஒரு பேர். ஒரு தமிழ்நாடு சட்டசபையில் அந்த ஒரு வார்த்தை இல்லைங்கிறதுனால நாடு தலை நிமிர்ந்துருச்சுன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ பேசினார். ஆனால் இந்த முறை அது நடக்காது. இந்த முறை கவர்னர் உரை அங்கே நடக்கும், அந்த உரையில் கண்டிப்பாக அந்த ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை சிலங்க இருக்கிற பிரிவினவாதிகளுக்கு தான் பிடிக்காது. ஆனால் அந்த நம்ம கவர்னர் இனி வரக்கூடிய அந்த சட்டசபை உரையில் கண்டிப்பாக கவர்னருடைய உரையில் ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை இருக்கும். இனி எப்பயுமே நீங்கள் கவர்னருக்கு எதிராக தேவையெல்லாம் பேச முடியாது, ஜெய்ஹிந்தி இல்லாமல் போயிட்டு, அதனால் நாங்கள் தலைமை இப்படிலாம் பேச முடியாது, அந்த வார்த்தை என்றைக்குமே இந்தியாவுக்குள்ளே இருக்கும், இல்லாமல் போகாது. அது இந்தியாவில் இருக்கிற அந்த தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும், அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அந்த ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையும் வரும். கவர்னர் என்ன அதில் உரை நிகழ்த்துவார். நீங்கள் எழுதி கொடுக்குற எல்லா வார்த்தையும் படிக்கக்கூடிய கவர்னராக நம்ம கவர்னர் இருக்க மாட்டார். நீங்கள் ஏதாவது எழுதி கொடுத்தீங்கன்னா அதில் சில தேவையில்லாத வேர்டுகள் இருந்துச்சுன்னா அதை மாற்றுறதுக்குண்டான அதிகாரம் கவர்னருக்கு இருக்குது, அதை மாற்றுவார். மாறுதல் பண்ணிட்டு தான் அவர் பேசுவார். அதுவும் நல்ல கருத்துக்களாக தான் இருக்கும். அதுக்காக அவர் கவர்னர் மாநில அரசுக்கு எதிராக முழுசும் அங்கே வந்து பேசுவார்னு சொல்லி நம்ம சொல்ல வரல. மாநில அரசுக்கு நல்லது ஏதோ அதெல்லாம் கண்டிப்பாக அவர் பேச தான் செய்வார். சில தேவையில்லாத வார்த்தைகள் இருந்தால் அதை கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணுவார், அதை திருத்தம் பண்ணி பேசுவார். நிச்சயமா இந்த ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது இந்த கவர்னர் ரவி அவர்கள் பேசும்போது, பேசி முடிக்கும் போது நிச்சயமா அந்த கவர்னருடைய வார்த்தையில கடைசி வார்த்தையா அதுல ஜெய்ஹிந்த் இருக்கும். நன்றி.